இம்மானுவேல் ஸோ நைன் வீடியோ பார்க்க போறோம்னா கடுகு சந்தைங்கிற ஒரு ஊரை பத்தி பார்க்க போறோம். அந்த ஊர்ல இருக்கிற கடுகு சந்தை சத்திரம்ங்கிற அந்த பழமையான சத்திரத்தோட வரலாறு பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு ஊருங்க இருக்குன்னா ராமநகர மாவட்டம் கடலாட்டத்துல இருந்து அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து ராமநாதபுரத்தை சாயகுட்டியில இருந்து ராமநாதபுரம் ரூட்ல தான் வந்து கடுகு சந்தைங்கிற ஊர் இருக்கு. இந்த ஊர் வந்து கடுகு சந்தை சத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ராமநாதபுரம் மாவட்டம் வந்து சாயகுட்டியில இருந்து ஈசியா ரூட்ல ஹைவே ரூட்ல கிழக்கடற்கரை சாலையில் வந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த கடுகுசந்தைங்க சத்திரம் இருக்குது. இந்த ஊரில் வந்து ஒரு சத்திரம் இருக்குது, அதாவது வந்து இந்த ஊரோட மையப்பகுதியில் கடுகுசந்தைங்கிற ஊரில். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கிழவன் சேதுபதி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சத்திரம். அதாவது கிபி 1710 வந்து கிழவன் சேதுபதி காலத்தில் வந்து ராமேஸ்வரம் போகிற யாத்திரிகர்களுக்காக வந்து கட்டப்பட்ட ஒரு சத்திரம் தான் இது. இந்த சத்திரம் சொல்லப்படுது. ஒரு 30 சென்ட் பரப்பளவில் வந்து அமைக்கப்பட்ட சத்திரத்தில் வந்து ஓடு வேஞ்ச அளவுக்கு சத்திரம், அதாவது வந்து 30 சென்ட் பரப்புற இடம் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஓடுல வெஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சத்திரம் வந்து பெரிய அமைப்பில் இருக்குது. இது வந்து அந்த ஊரோட மையப்பகுதியில் இருக்குது, இந்த கடுகுசந்தைங்கிற ஊரில். அது மட்டும் வந்து சேது மன்னர்கள் வந்து சத்திரத்துக்கான வழித்தடங்கள் வந்து பல்வேறு கிராமங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சு. இதில் பல சத்திரங்கள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இந்த கடுகுசந்தைங்கிற ஊரில் இருக்கிற இந்த சத்திரம் மட்டுமே இன்றைக்கு வரைக்கும் அழியாமல் வந்து பாதுகாக்கப்பட்டு வந்துருக்கு. அதாவது சேதுபதி மன்னர்கள் வந்து கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரம் போகிற யாத்திரைகளுக்காக வந்து வசதி காண்டி சத்திரம் கட்டி உணவு காண்டி கஞ்சி தொட்டியும் இந்த ஊரில் வந்து அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த இடத்துல அந்த ஊரில் இன்றைக்கி வரைக்கும் அந்த சத்திரம் வந்து பாதுகாக்கப்பட்டு வந்துருக்கு. அதாவது வந்து மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் அப்புறம் திருச்சியிலேருந்து தொண்டி, மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் அப்புறம் திருச்சியிலேருந்து தொண்டி வழியாக போகிற தொண்டி வழியாக தேவிப்பட்டினம் அப்புறம் ராமேஸ்வரம் ரெண்டு இடத்துக்கும் போகிறவங்களுக்கு வந்து சத்திரங்கள் வந்து அதிகளவு உருவாக்கப்பட்டுச்சு. அதில் பல சத்திரங்களை வந்து அழிஞ்ச பொண்ணில இன்றைக்கு வரைக்குமே வந்து இந்த கடுகுசந்தைங்கிற சத்திரம் வந்து முழுமையாக வந்து பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வந்து கடுகுசந்தைங்கிற சத்திரத்தில் வந்து ஒரே நேரத்தில் 200 பேர் வந்து உட்கார அளவுக்கு வந்து இருக்கிற அளவுக்கு இருக்குது. அது பக்கத்தில் வந்து தெப்பகுளமும் இருக்குது. இந்த கடுகுசந்தை சத்திரம் சொன்னல அந்த இடத்துல இருக்கல, அந்த சத்திரம் பக்கத்துலேயே வந்து தெப்பகுளமும் இருக்குது. இன்றைக்கு வரைக்குமே வந்து சேதுபதி மன்னர்கள் கட்டின அந்த சத்திரமும் தெப்பகுளம் வந்து இன்றைக்கு வரைக்குமே மக்கள் பயன்பாட்டில் அந்த ஊரில் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாப்பட்டுருக்கு. இதுக்கு வந்து அந்த மக்கள் தான் காரணம் சொல்லுவேன் எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ 2019 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்திரம்ங்கிறது வந்து அழிஞ்சு பெறக்கூடாது, மக்கள் பயன்பாட்டில் இருக்கணுங்காட்டியே அந்த ஊர் மக்களே வந்து அவங்க சார்பில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அதுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சத்திரம் சொன்னல, இது வந்து அந்த கிராமத்தினருக்கு வந்து தோட்ட வேலைக்கு வயல் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு வந்து ஓய்வெடுக்கிற இடமாகவும் இருக்குது. அதனால் அந்த சத்திரத்தை இன்றைக்கிறையும் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் நடக்கிற முக்கிய கூட்டங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த சத்திரத்தில் வச்சு நடத்துவாங்கன்னு சொல்லப்படுது. முக்கியமான விழாக்கள் ஆகட்டும் திருவிழாக்கள் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயம். அதாவது இந்த பழமையான சத்திரம் வந்து போகிற தெப்பகுளத்தில் வந்து 300 ஆண்டுகள் பழமையான விநாயகரும் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது வந்து அந்த ஊரோட தெப்பகுளம் சொன்னால சத்திரம் அதை பார்த்து தெப்பகுளம் இருக்குது. அங்கே வந்து ஒரு 300 வருடம் பழமையான ஒரு விநாயகர் சிலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த விநாயகர் சிலைக்கு மேற்பகுதியில் வந்து கிழக்கு நோக்கி அமைஞ்ச அந்த விநாயகர் சிலைக்கு மேற்பகுதியில் வந்து காவல் தெய்வம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லப்படுது. காவல் தெய்வம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ முக்கியமான விஷயம்லாம் அந்த ஊரோட முக்கியமான முடிவுகள்லாம் அந்த சத்திரத்தை வச்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த சத்திரமும் சுற்றி இருக்கிற தெப்பகுளம் எப்படி கட்டப்படிச்சுன்னு கேட்டிங்கன்னா சேதுபதி மன்னர் தான் கட்டப்படிச்சிருக்காங்க. சேதுபதி காலத்தில் எப்படி கட்டப்படிச்சுன்னு கேட்டிங்கன்னா வாலி நோக்கம் குதிரைமொழி பகுதியில் இருக்கிற கடற்கரை பாறைகளை வச்சு 350 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை வந்து கட்டிட்டாங்க. இந்த சத்திரமும் சரி அங்கே இருக்கிற தெப்பகுளமும் சரி இந்த கடுகுசந்தைங்கிற ஊரில் இருக்கிறதுல வந்து கட்டிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் கம்பீரமாக காட்சி அடிக்குது. கோயில் விழா இந்த பழைய காலத்து அதாவது இப்போ 300 காலத்தில் இருந்து கோயில் விழா அப்புறம் குமிப்பாட்டில் வந்து இந்த ஊரை சார்ந்தவோட குமிப்பாட்டில் வந்து மொத்தமாக வந்து 45 இடத்துக்கு மேலே படிக்கட்டு இருந்ததாக வந்து சொல்லுவாங்க. 45 படிக்கட்டு வந்து கட்டப்பட்டு இந்த தெப்பகுளமும் சரி அந்த சத்திரமும் சரி பயன்பட்டு இருந்தது வந்து அந்த ஊரோட குமிப்பாட்டில் வந்து இன்றைக்கி வரைக்கும் பாடப்பட்டு வருது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து 16 படிகள் மட்டுமே வெளியே தெரியுது. ஸோ இப்படி இந்த கடற்கரை பாறைகள் அமைக்கப்பட்ட இது வந்து இன்றைக்கி வரைக்குமே பல சத்திரம் அழிஞ்சாலும் இந்த சத்திரம் வந்து ஊர் மக்களாலும் வந்து பாதுகாக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இதனால தான் இந்த ஊருக்கு வந்து கடுகுசந்தை சத்திரம் அப்படிங்கிற பெயரே வந்து உருவாச்சுன்னு சொல்லப்படுது. இதான் வந்து கடுகுசந்தை அப்படி சத்திரங்கிற அந்த ஊரோட வரலாறு. விரைவு வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.